பட்டாணி சாதமும் கத்திரிக்காய் ரசம் வாங்கியும் இல்லையா? இந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கி மாதிரி கத்திரிக்காயும் அந்த மொச்சை, கத்திரிக்காயும் மொச்சையும் போட்டால் ரசம் வாங்கி மாதிரி ஒரு கூட்டு. ஆமாம், பட்டாணி சாதம், பீஸ் புலாவ். புலாவ் இல்லை, சாதம் தான். ரொம்ப மசாலா போடுறதில்ல. ஓ, மசாலா இல்லாத புலாவ். ஓகே. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தனியாக, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும், ஜீரகம் அரை டீஸ்பூன், தேங்காய், மிளகாய். தேங்காய் வறுத்துக்கல, இதெல்லாம் வறுத்து வச்சுன்னுட்டேன். ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மிளகாய், இதெல்லாம் எண்ணெய் விட்டு வறுத்துன்ட்டு தேங்காய் இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். தேங்காய் மட்டும் அப்படியே போட்டுடணும். ஆமாம், அப்படியே போட்டுடணும். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுண்டு. ரொம்ப சாதாரண இது பண்ணுற மாதிரி தான். என்னென்னா சாமா சாத்து, ஜீரகம், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போடுறேன். நம்ம இது ஜீரா ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ சீசன் நல்லா சீப்பாக கிடைக்கிறது, அதனால் அது அணிஞ்சிருக்கும். அது பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, இதையும் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப வளர்க்க வேண்டாம், கொஞ்சம் 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 இதாக இருக்குல்ல. இப்போ வந்து எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து மூணு பங்கு இதெல்லாம், இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரைஸ் போடலாம். இதுக்கு எவ்வளோ எவ்வளோ சாத்துக்க உப்பு வேணுமோ அதை போட்டுறேன். இது வந்து உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம், அவ்வளோதான். ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை போட்டுக்கிறேன், போட்டுக்கிறேன். அதை வறுத்து வச்சதை அரைச்சிக்கிறேன் நான். இதெல்லாம் நல்லா கொதிக்கிறது இல்லையா, போட்டுருங்க. கொஞ்சம் பாதி வந்துருக்கு. அப்புறம் இந்த கத்திரிக்காயும் போட்டு அந்த புளி ஜலத்தை விட்டேன்னா சேர்ந்து புளி வந்து ஒரு சுண்டக்காய் அளவு கொஞ்சம் ஊண்டு எடுத்துருக்கேன். எடுத்துருந்தேன், காப்பிக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துருந்தேன், இந்த அளவுக்கு எடுத்துருந்தேன். இது வந்து கொஞ்சம் இந்த புளியிலே நல்லா வேகட்டும். வந்து உப்பு போடல, ஒன்றும் வந்ததுக்கப்புறம் போட. இது வந்து முக்கால் வந்திருக்கும். இப்போ தொட்டு பார்த்தா ஃபுல்லாக அப்படியே நதாகாது, கொஞ்சம் லேசாக நறுக்குன் இருக்கும். இந்த டைத்தில் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சோம்னா அந்த சூட்லேயே என்னாகும்னா கரெக்டாக சாப்பிடும்போது நல்லா உதவியாகிடும். குறைஞ்சிடும். எட்லீஸ்ட் வடிக்கலாம், நான் வடிக்கிறது இல்லை. நான் கொஞ்சம் ஜலம் கம்மியாக விட்டுன்ட்டு இப்போ அது பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு முக்கால் வந்துருக்கு. வெண்டைப்பட அரைச்ச வெந்தயம் போட்டுறேன், உப்பையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேற அளவுக்கு விட்டோம்னா சேர்ந்து போயிடலாம். ஒன்றும் இன்னும் வேகணும், முக்கால் வந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் வேகணும். கடுகு உளுத்தம் பருப்பும் கொஞ்சேந்து கருவேப்பிலையும் தயார் பண்ணிட்டு சிம்பிளாக எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோம். பட்டாணி சாதம், கத்திரிக்காய் முச்சை போட்டு ரசம் வாங்கி. சூப்பர், தேங்க்யூ வெரி மச். வளமுடன் வாழ்க.